ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மாடர்ன் டே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து 4 to 5, 6 இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி அதிகமான பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட்டை எப்படி நம்ம கண்காணிக்கிறது, எப்படி கட்டுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வரவு செலவு வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ எல்லாமே பிரச்சனை தான், ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக கேஷ் வச்சுருக்கிறதும், அது போக பார்த்திங்கன்னா பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. ஒருத்தர் வந்து பொதுத்துறை நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது ப்ரைவேட் செக்டரு, இங்கே வந்து சேலரி வாங்குவாங்க. ஸோ ஒரு சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிசி அக்கௌண்ட் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஓடி அக்கௌண்ட் இந்த மாதிரி. ஸோ இப்போது நார்மலாக சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை டேக்ஸ் அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாதம் மாதம் வந்து அவங்க சேலரியை பிடிச்சிட்டு தான் அவங்களுக்கே வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த கம்பெனியிலேருந்து, ஓகேங்களா? கம்பல்சரி அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான், அதாவது அந்த ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வருடத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களது 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கா, 5 லட்சத்துக்கு மேலே இருக்கா, அப்படி 30 லட்சரூபாய் வரைக்கும் மேலே எவ்வளோவெல்லாம் வாங்குறாங்களோ அதுக்கு சம் ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை டிவைடர் பை 12, அதாவது 12 மந்த்ஸுக்கு அவங்க கால்குலேட் பண்ணி எவ்ரி மந்த்து வந்து சேலரியை பிடிச்சிருவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் சேலரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ டேக்ஸ் அமௌண்ட்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 160,000, 170,000 இந்த மாதிரி தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், சரிங்களா? ஸோ இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே கேட்கலாம், ஸோ நான் சேலரி அக்கௌண்ட்டை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வரைமுறைகள்லாம் இருக்குது, ஓகேங்களா? நான் அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3, பேங்க் 4 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு 2-3 கோடி இருக்கலாம், இல்லை 7-8 கோடி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சேலரி வந்து அந்த அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ எனக்கு மாதம் மாதம் அது மூலமாக வந்து சேலரி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில். நான் வந்து என்னோடய பொது தேவைகளுக்கு எடுத்துகிட்டு கூட நான் அதை செலவு பண்ணுவேன். ஸோ அதனால் அது 0 பேலன்ஸாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 99% 0 பேலன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமே நிர்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால் அது 0 பேலன்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா டேக்ஸ் அப்ளிகபிள் இருக்கும், அதாவது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 1.5 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி வாங்குறாங்க, இல்லை 50,000, 60,000 வாங்கினாலுமே இப்போ எல்லாமே டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேக்ஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி பிடிச்சிக்குவாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த பிடிச்சது போக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றா சேலரி அக்கௌண்ட், நான் இது சேலரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி வரக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா, சம் சேவிங்ஸ்க்காக, அதாவது என் ஃபேமிலி சேவிங்ஸ்க்காக, என் ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காக நான் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இந்த சேலரி அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் எனக்கு ஒரு 50,000 ரூபா வருது அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாயை இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு சேவிங்காக ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மூணாவது பேங்க்ல நான் வந்து இந்த சேலரி அக்கௌண்ட்லேருந்து எடுத்து எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது வாழ்நாளில் நம்ம ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பண்ணி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட தொகை வந்து அதிகமாக வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ்டு எஃப்டி போட்டுரும். ஸோ எஃப்டி எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சேலரி அக்கௌண்ட் தான், நமக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இந்த சேலரி அக்கௌண்ட். சேலரி வர அமௌண்ட்டை, சேலரியில் வர அமௌண்ட்டை எல்லாமே எடுத்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? ஸோ நான் எஃப்டிக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். சில பேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டையே எஃப்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் நான் எஃப்டி போடுறேன், நான் தனியாகவே போட்டுக்கிறேன், தனியாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே, ஸோ அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எஃப்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேலரியிலேருந்து எடுத்துக்கொண்டு போய் அதில் போடுறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு இத்தனை அக்கௌண்ட் இருக்கிறது, ஸோ நான் நிறைய இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்குவாங்க இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது வீடு கட்டியிருக்கீங்க, அது போக பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, வண்டி வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது
இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தேன் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்குனே ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு பேங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இஎம்ஐக்கு, சேலரிலேருந்து ஒரு 1 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னா சேலரிலேருந்து ஒரு 50,000 ரூபாய் அந்த இஎம்ஐ அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்ருவாங்க. ஸோ அந்த இஎம்ஐ மாதம் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படின்னா அந்த இஎம்ஐலேருந்து அந்த இஎம்ஐ அக்கௌண்ட்லேருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு பேங்காக எடுத்துக்குவாங்க. ஸோ என்னென்ன கடன் நம்ம வாங்கியிருக்கிறோமோ இஎம்ஐ கட்டுறோமோ அது எல்லாமே அப்படி எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம சோர்ஸ் சேலரி அக்கௌண்ட்லேருந்து தான் நான் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறேன், ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன். அடுத்து எஃப்டி வந்து இந்த சேலரி அக்கௌண்ட்லேருந்து தான் நமக்கு நம்ம உழைச்ச காசை தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டியில் போடுறோம். அது போக நம்ம உழைச்ச காசை தான் பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐயாகவும் கட்டுறோம், ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் போகுது, அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டில் இருந்துட்டு மீதி இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்கள் வந்து டாக்ஸும் பே பண்ண தேவை கிடையாது. ஏன்னா எல்லாமே இந்த 4 அக்கௌண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட பேன் கார்டு அப்படிங்கிறது எல்லாமே லிங்க் ஆகிருக்கும். ஸோ வருமான வரித்துறையிலேருந்து எல்லாமே டேலி பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலுமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் கம்பல்சரி நம்ம பேன் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த 4 வங்கிக்குமே உங்களோட ஒரே பேன் கார்டு தான் இருக்கும். ஸோ அந்த பேன் கார்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து எஃப்டி போட்டிருப்பீங்க. நான் 3வது வங்கியில் எஃப்டி போட்டிருக்கேன். ஸோ எஃப்டி போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் எஃப்டி வந்து வருஷம் ஒரு 50,000 ரூபா போடுறேன் அப்படின்னா அந்த வருஷம் 50,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 8% அப்படின்னா கூட அதுக்கு உண்டான ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம வந்து ஸ்லாப் ரேட் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது ஸ்லாப் ரேட் அதிகமாக இருந்ததுன்னா எஃப்டியில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி எஃப்டியில் போடுவாங்க. அப்படி போடுறவங்களுக்காக இருந்ததுன்னா அந்த ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 1 பை 1 நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து எமர்ஜென்சியாக வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாரு, 1 லட்சமோ 2 லட்சமோ வந்து கேட்குறாரு, கடனாக வந்து கேட்குறாரு, அல்லது திருப்பி கொடுத்துருவேன், நான் ஒரு 10 நாளில் 5 நாளில் திருப்பி கொடுத்துருவேன், இல்லை 2 நாள்லேயே திருப்பி கொடுத்தாலும் ஓகே கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது, ஸோ நீங்களும் ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டீங்க. உங்ககிட்ட இருந்த அந்த 4 வங்கி, இது Bank 1, Bank 2, Bank 3, Bank 4, இந்த 4 வங்கியிலிருந்து ஏதாவது ஒன்றுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 2 லட்சரூபா உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு, ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட 2 லட்சரூபா வாங்கியிருந்தார், அந்த 2 லட்சரூபாய் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எந்த ஃப்ரெண்டுமே கொடுக்க மாட்டான், பட் இருந்தாலுமே கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கொடுக்குறேன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட அக்கௌண்ட் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க, அதே அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து திருப்பி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவருக்கு அனுப்பிச்சிங்களோ ஸோ அதே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த 2 லட்சரூபாய் அனுப்பிட்டாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் இன்கேஸ் அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸில் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப ஃபைல் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து இந்த டேட்டில் நான் இவருக்கு இவ்வளவு வந்து கடன் கொடுத்துருக்கேன், ஸோ 2 லட்சரூபா கொடுத்துருக்கேன், அதனால் அதே அக்கௌண்ட்லேருந்து அவர் வந்து எனக்கு 2 லட்சரூபா திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஒருவேளை அந்த 2 லட்சத்தை உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஸோ பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அந்த 2 லட்சத்தை உங்கள்கிட்ட கேஷாக கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கேஷை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்கில், அதாவது உங்கள்கிட்ட 4 பேங்க் இருக்குது, ஏதாவது ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், சரிங்களா? இது வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் தான். ஒருவேளை அடுத்த கேஷ் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து அனுப்பாமல் அவரோட பிரதர் அக்கௌண்டோ அல்லது அவரோட ஒய்ஃப் அக்கௌண்ட்டோ அல்லது வேறு யாராவது இருந்தோ, இல்லை அவரோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க, அவர் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்காம அவர் அவங்க ஒய்ஃபோ தம்பியோ அல்லது அவரோட ஃப்ரெண்டோ அப்படி வந்து சுற்றி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ கம்பல்சரி இதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு கம்பல்சரி டேக்ஸ் கட்டணும், ஓகேங்களா? அடுத்த கேஸ், நீங்கள் வந்து கேஷாக எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. ஒருவேளை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பாமல் நீங்களே கேஷாக வந்து கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ஸோ அவர் வந்து திருப்பி தராரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னா இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ இதன் முடிவில் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் கடன் கொடுக்குறீங்களோ அல்லது கைமாத்தா கொடுக்குறீங்களோ, ஸோ எப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதே பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கிங்க. நீங்கள் யாருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறீங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ஏங்குற ஒரு பர்சனுக்கு
அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஏங்குற பர்சன்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரணும், ஓகேங்களா? அதே அவரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வரணும், ஓகேங்களா? அவர் ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுக்குவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நேமில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அனுப்பிச்சாருன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு டேக்ஸ் கம்பல்சரி, உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்தது அப்படின்னா கூட நீங்கள் சமாளிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து இப்போது ஒரு கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய யூபிஐஸ் எல்லாம் இருக்குது. ஓ, இதிலேருந்து நம்ம கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு நாள் 10,000 அனுப்புவோம், 20,000 அனுப்புவோம். ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 கூட அனுப்புவோம், 100,000. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுள் பேலேயே 100,000 அனுப்புகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் எண்டில், அந்த 12 மாதத்துக்கு உண்டான எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷன் ஆகியிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும், இயர் எண்டில் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார்னா, எனக்கு கூகுள் பேயில் ஒரு 10,000 அனுப்பு, ஏதாவது ஸ்க்ராச் கார்டு வருதான்னு பார்ப்போம், 50,000 அனுப்பு, பெரிய ஸ்க்ராச் கார்டு வருதான்னு பார்ப்போம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபோன்பே, அமேசான் பே, இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க ஃப்ரீ கொடுக்குற மாதிரி, அதாவது ஸ்க்ராச் கார்டு உழைச்சி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாளைக்கு பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் கட்டுற மாதிரி உங்களுக்கு விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வருது, நான் நார்மலாக கூகுள் பேயில் தான் அனுப்பிச்சேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் நோட்டீஸ், அதாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ், 1 இயருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸே வரும். ஸோ அதனால் இனிமேல் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, அது போக ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு ஏதாவது முறையில் வந்து நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வர மாதிரி வச்சிடாதீங்க. நாளைக்கு கம்பல்சரி அதுக்கு இன்கம் டேக்ஸில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து எந்த கருத்து ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க எல்லா ப்ரூஃபும் வச்சுட்டு தான் பேசுவாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களும் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொடுத்த இந்த யோசனைகளின் படி நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு பாருங்கள் இனிமேல், ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி எல்லாருமே சேலரி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, சேவிங் அக்கௌண்ட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதிகமாக வந்து இனிமேல் பேங்க் அக்கௌண்ட்டை யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க, இருக்கிறத ஒரு 2-3 அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அதுவே வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு பிரச்சனையாகவே அமையலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நார்மலாக சேலரி அக்கௌண்ட் அப்படின்னா அது 0 பேலன்ஸ்னு சொல்லிடுவோம். சேவிங் அக்கௌண்ட்டு மினிமம் கிராமப்புறத்தில் இருந்தால் 500-1000ங்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுவே ப்ரைவேட் செக்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 5,000-10,000 அப்படிங்கிறாங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஸோ ஒரு வங்கியில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதில் அமௌண்ட் பிடிப்பாங்க. ஏன்னா 10,000 ரூபா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதுதான், ஓகேங்களா? ஸோ இது தகுந்தபடி நீங்களும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நார்மலாக இஎம்ஐக்கு தனியாக, எஃப்டிக்கு தனியாக இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணாமல் கணிசமாக உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்தெந்த அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.